என்னடா சிஸ்டர் சொல்லுடா நம்ம வீட்டுக்கு ஹாஃப் அவர்ல கொரோனா வராறா வீட்டுக்கு சுத்தம் பண்ணி வைங்க என்னடா கொரோனா வருதா என்னது கொரோனா வருதா என்னடா உளற மா கொரோனா வராம தடுக்க எக்ஸ்பர்ட் கொரோனாலஜிஸ்ட் கேசவன் வராறான் சரி சரி தாரா வீட்டை கொஞ்சம் பெருக்குமா சரிமா வீட்ல யாரு வாங்க வாங்க உட்காருங்க காபி சாப்பிடுறீங்களா இருக்கட்டும் இருக்கட்டும் உங்க வீட்டுல மொத்தம் எத்தனை பேரு நாங்க மொத்தம் நாலு பேரு ஆமா நீங்க யாரு என்னங்க இப்பதான் வாங்க உட்காருங்கன்னு சொன்னீங்க அதுக்குள்ள யாருன்னு கேக்குறீங்க வீட்டுக்கு வரங்க யாரா இருந்தாலும் ஏன் கொரோனாவா இருந்தாலும் வாங்க வந்து உட்காருங்கன்னு சொல்றதானங்க நாகரிகம் நான் தான் கொரோனா என்னங்க கொரோனா கண்ணுக்கு தெரியாத கிருமி சொன்னாங்க ஆனா நீங்க நான் தான் கொரோனா சொல்றீங்க ஏங்க நான் தான் கொரோனா ஸ்பெஷலிஸ்ட் அதாவது கொரோனா லாஜிஸ்ட் கேசவன் பவர்டு பை வாஸ்து அண்ட் நியூமராலஜி அப்படியா சஞ்சய் தாரா இங்க வாங்க வாட் மம்மி என்னமா யாரே பிடிக்காது சரி சொல்லுங்க சார் வாசல்ல பவு பவு நாய் இருக்கணும் பெட்ரூம் வாசல் பின்னால இருக்கணும் இங்க எல்லாருமே பின்னாலதான் போகணும் நாங்க எல்லாம் பின்னாலதான் போறோம் எல்லாருமே பின்னாலதான் போவாங்க நான் கூட பின்னாலதான் போறேன் நான் அதை சொல்லல நீங்க முன்வாசல் வழியா போக கூடாது வரக்கூடாது பின்பக்கம் வாசல் தான் யூஸ் பண்ணும் ஏன் அங்கிள் ஏன்னா பின்பக்கம் தான் மாடு இருக்கும் அது தொட்டு வணங்கிட்டு குளிச்சு முடிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ள வரணும் மாடு எங்க வாங்குறது அங்கிள் எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்காரு அவர் பேர் ராமராஜனா சூப்பர் எப்படி உனக்கு தெரியும் மாடுன்னு சொன்னீங்க அவரு தானே மாட்டோட நல்லா பழகுவாரு அப்போ மீன் தொட்டி கிளி எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட போனா என்னோட பட்ஜெட்ல கிடைக்கும் அப்படிதானே பையன் கரெக்டா சொல்றான் அதாவது நீங்க நயன் தாரா லேடி சூப்பர் ஸ்டார் பேரு தலைவி ஐயா ஜாலி ஜாலி நாங்க அக்காக்கு வித்தியாசம் வந்த பேர்ல தான் மாப்பிள பாக்கணும் எனக்கு என்ன பேர் சார் வைக்க போறீங்க உங்க பேர் என்னமா பேரு தேவி அப்போ மூணு தேவி ஷார்ட்டா மூ தேவி சார் எனக்கு இந்த பேர் வேணாம் மூணு தேவி எல்லாரும் மூ தேவின்னு கூப்பிடுவாங்க மூணு தேவி சே மூ தேவி வேணா வேணா ஸ்ரீதேவின்னு வச்சுக்கோங்க ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி மாதிரி ஸ்ரீதேவி சூப்பர் சார்
எனக்கு ஒரு டவுட் சார், அவங்க ரெண்டு பேருக்கும் தமிழ் நம்பர்ல பேர் வச்சிருக்கீங்க, எங்க ரெண்டு பேரும் இங்கிலீஷ் நம்பர் பேர் வச்சிருக்கீங்க. கொரோனாக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜும் தெரியுமா சார்? கொரோனாவுக்கு 210 பாஷை தெரியும். அதனாலதான் அதால உலகம் சுற்றும் வாலிபனா சுத்த முடியுது. உங்களோட ஃபீஸ்? என் ஃபீஸ் வாஸ்துக்கு 50,000 பிளஸ் நியூமராலஜிக்கு 50,000 இஸ் ஈக்குவல் டு 100,000 கொடுத்துருங்க போதும். மொத்தபடி நாய், மாடு, மீன் தொட்டி, கிளி இதெல்லாம் நான் சொல்ற ஆளுங்க கிட்ட வாங்கிக்கோங்க. அங்கிள், எங்க பெரியப்பா டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு, இங்க வரேன்னு சொல்லியிருக்காரு, அவர் வந்ததுமே வாங்கிக்கிறீங்களா? ஓ, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருக்காரா? அவருக்கு வெளியில எவ்வளோ வேலை இருக்கும், அவரை எதுக்கு பா டிஸ்டர்ப் பண்ற? உங்களதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப நாளா தேடிட்டு இருக்காங்க, அதனாலதான் அவர் வரேன்னு சொல்லிருக்காரு. தம்பி, உனக்கு கன்சல்டிங் ஃபீஸ் கூட ஃப்ரீப்பா, என்னை விட்டுருப்பா, நான் போயிடுறேன். இல்லையா, எங்கயா ஓட பாக்குற? இந்த மாதிரி எத்தனை பேரை ஏமாத்திருப்ப? ஏன்பா, ஏதோ ஊரடங்கு நேரத்துல இதை பார்ட் டைம் ஜாபா செஞ்சுட்டு இருக்கேன், என்னை விட்டுருப்பா, நான் ஓடிடுறேன். பா, சயின்ஸ் நம்புங்கப்பா, அதை விட்டுட்டு இந்த மாதிரி மூட நம்பிக்கைலாம் வைக்காதீங்க. கொரோனா வரக்கூடாதுன்னா சோஷியல் டிஸ்டன்சிங், சானிடைசர், தொடாம பேசுறது, கை கொடுக்க கூடாது, டைம் மாஸ்க் போடணும், நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாக்க ஃபுட்ஸா சாப்பிடணும். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா பிசிஆர் டெஸ்ட் எடுத்து பாருங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம குட்டி டாக்கீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. பை. ஸ்டார்ட் ப்ரேயிங் நவ, யூ நீட் டு லுக் வெரி அடி சம்பவம்.